இந்த கொரோனா வியாதிக்கு சபை பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. என் தேவன் அந்த காணாத கிருபையை காட்டிலும் அவருடைய வல்லமை பெரியது. தம்முடைய பிள்ளைகளை பறந்து காக்கிற பச்சை போல அவர் பாதுகாப்பார் என்ற விசுவாசம் சபைக்கு இருக்கணும். கொரோனா வியாதி ஒரு வில்லேஜ்ல இருக்கு. நம்மெல்லாம் இயேசு சாமி கூட ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். நம்மெல்லாம் சீஷாருங்கன்னு வச்சுக்கோளுங்களேன். அப்போ யாரோ வந்து சொல்கிறாங்க, ஐயரே அந்த இடத்துல கொரோனா வியாதினால ஜனங்க ரொம்ப அவஸ்தப்படுறாங்க அப்படின்போதோ இயேசு சாமி என்ன செஞ்சிருப்பார், கூட போயிருக்கிற நாம் என்ன செய்வோம், எல்லாம் மாஸ்க் போட்டுன்னு போயிருப்பாங்களா? இல்லை இயேசு சாமி இல்லைப்பா அந்த வியாதிலாம் போட்டால் நான் திரும்பி வரேன்னு சொல்லியிருப்பாரா? என்ன நடந்திருக்கோம், அங்க போய் இருப்பாரு, கொரோனா வியாதியே அகன்று ஓடி இருக்கு. கவனிங்க, மாஸ்க் போடுங்க நான் வேண்டான்ல, நம்ம கை கூட சாப்பிடும் போதோ கிருமிகள்லாம் சாப்பிடணும் தான் தினமும் நம்ம சுத்தப்படுத்திட்டு நம்ம சாப்பிடும். மாஸ்க் போட்டுங்க சுத்தமா வச்சுங்க பிரச்சனை இல்லை. ஆனா சபையில கொரோனா வியாதிக்கு அவ்வளவு மதிப்பு. இயேசு சாமியை பத்தி பேசுறவங்களாம் இப்ப மூச்சுக்கு 38 முறை கொரோனா 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 கொரோனா. உண்மையிலேயே விசுவாசம் நமக்கு இருந்த கல் எடுத்து போட்ட ஓடுற ஓனா மாதிரி ஓடும் கொரோனா. பிரேயர் ஆயில் இப்ப எங்க போச்சுன்னு தெரியல சபைங்கள. சொல்லுங்க, பிரசங்கம் பண்ணுங்க, அதுதான் ஆசைப்படுறேன். இந்த நேரத்துல தான் பிரேயர் ஆயில் முக்கியம். ஹல்லேலூயா. சொல்லணும், பிரேயர் ஆயில் போட்டு ஜெபம் பண்ணுங்க. கொரோனா வியாதி சபைக்குள்ள வந்துச்சுன்னா சபை தான் ஓட்டினாத. ஹல்லேலூயா. ஒண்ணு அது வெளியே போயிடணும், நீ மேல போயிடணும். ரெண்டு அதெல்லாம் நடக்கணுமா இல்லையா? என்ன சொல்றீங்க? என்ன சபையினுடைய பவர் என்ன? சர்பத்தை எடுப்பீர்கள். சாவுக்கு ஏதுவான ஏதாச்சும் குடிச்சாலும் சேதப்படுத்தாது. ஜீவனுள்ள தேவனை தானே ஆராதிக்கிற, உண்மையுள்ள தேவனை தானே ஆராதிக்கிற, மரித்த உயிரோடு கூட எழுந்தவரை தானே ஆராதிக்கிற, மரித்தவனும் எழுப்பினவரை தானே ஆராதிக்கிற. எல்லா விஷக்கிருமிக்கு முன்னாடி இயேசுவின் வல்லமை பெரிதல்லவா, அவருடைய ரத்தம் பெரிதல்லவா? அப்ப சபையில இருக்கிற விசுவாசிங்க எதுக்கு எப்ப பார்த்தாலும் கொரோனா கொரோனா. இயேசு சாமி வருகையை காட்டினா கொரோனா தான் நம்மளுக்கு பெருசா இருக்கு. சும்மா இருக்கிற நேரத்துல எல்லாம் பிரேயர் ஆயில கொடுத்துமா, பூசி பூசி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் சுகமாக்குவாருன்னு சொன்னமா, அம்மாவா இல்லையா? பாருங்க, மாஸ்க் போடுறது நான் தப்புன்னு சொல்லல, கையெல்லாம் சுத்தமா வச்சுக்கிறது தப்புன்னு சொல்லல. நான் சொல்றது என்னன்னா, இந்த கொரோனா வியாதிக்கு சபை பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. என் தேவன் அந்த காணாத கிருபையை காட்டிலும் அவருடைய வல்லமை பெரியது. தம்முடைய பிள்ளைகளை பறந்து காக்கிற பச்சை போல அவர் பாதுகாப்பார் என்ற விசுவாசம் சபைக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. கொரோனாக்கு பயந்துன்னு சபையை மூடிடுறது, கொரோனாக்கு பயந்துன்னு சபைக்குள்ள கையை கொடுக்கறது இல்ல, இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. எந்த நேரத்துல கர்த்தர் மேல எப்படி விசுவாசம் வைக்கணுமோ அப்படி வைக்கணும். அந்த வியாதினால நான் சாவறேன்னா அப்ப இயேசுவின் மரணம் எதுக்கு எனக்கு, இயேசுவின் ஜீவன் எதுக்கு எனக்கு, இயேசுவின் வல்லமை எதுக்கு எனக்கு? சாதாரண தலைநோய்க்கு பிரேயர் ஆயில், முடிக்கொட்டினால் பிரேயர் ஆயில். ஏன் கொரோனாக்கு அந்த பிரேயர் ஆயில வந்து யூஸ் ஆகாதா? அதற்கு போட்டு சுகமாக்குற அப்படி விசுவாசம் உனக்கு இருந்தா இதுக்கும் இருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் பிரேயர் ஆயில கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. என்ன பொறுத்தவரை ஆயில ஒன்றும் இல்லை, இயேசுவினுடைய நாமத்துலதான் வல்லம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆகவே நான் உங்களுக்கு சொல்ல, அங்க வந்துச்சு கொரோனா, இங்க வந்துச்சு கொரோனா, அதுக்கெல்லாம் எதுக்கும் பயப்படாதீங்க. எங்கன்னா வந்துன்னு போட்டோம், இங்க வராது. விசுவாசம்னா என்ன? ஆகாததை ஆக வைக்கும், நடக்காததை நடக்க வைக்கும். பயப்படுறோம் விசுவாசிக்க மாட்டான், விசுவாசிக்கிறோம் பயப்பட மாட்டான். கொரோனாக்கு சபை பயந்தா அப்ப இயேசு எதுக்கு? அப்ப நீ வந்து ஆண்டவர் அற்புதம் சுகமளிக்கிறோம் ஜெபிக்க அதை விட்டுடு. ஒண்ணு ஜபம் செய்யணும், இல்லைன்னா ஜபத்தை விடணும். விசுவாசம் என்ன? நமக்கு முடிஞ்சாக்கா ஜபிக்கிறது, முடியலன்னா விட்டுறதா? நீங்க வேத வசனத்தை படிக்கும் போது நமக்கு ஒரு தைரியம் வரும். ஹல்லேலூயா. சொல், கண்ணுக்கே தெரியாத கிருமி முன்னுக்கும் அப்படி இருக்குன்னா இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டு இருக்குன்னா எனக்கு. அப்ப சும்மாவ இதோ இஸ்ரவேலை கோப்புற பேர் உறங்குவதுமில்லை தூங்குவதும் அதெல்லாம் சும்மா சொல்லுங்கிறேன் நீ. ஹல்லேலூயா.
பொய் அதெல்லாம் உனக்கு. அதனால யார் கொரநகரனை இருமண்டு போய் மூக்க வச்சு முன்னாடி நிக்க சொல்ல, நான் அதை சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன், பயப்படாதன்ற. பயம் எதுக்கு உனக்கு? தேவ பிள்ளைங்க எதுக்கு என்ன செய்யக்கூடாது? என்ன தாசியாச்சுன்னா இங்க கண்ண முன்னா அங்க இருக்க போறோம். ஒருவேளை அவர் கிருபையா இருந்தாக்கா வேணடா நீங்க ஏறுனா இங்க கொஞ்சம் நாள் இருக்க போறோம். தேவையில்லாத இடத்த தொடாதீங்க, தேவையில்லாத எல்லாருக்கும் கை கொடுக்காதீங்க. கொஞ்சம் டீசெண்டா ஹைஜீனிக்கா அப்படி இருந்தா அது பாட்டுனு வரும். ஆகவே நீங்கள் வைத்திருக்கிற தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசம் சாதாரணமான விசுவாசம் இல்லை, அது வல்லமையான விசுவாசம்.